நெல்லை மாவட்டம் சேந்திமங்கலத்தில் நெல்லை ஜவான் சார்பாக மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆன்லைன் மூலமாக மரக்கன்றுகள் நடும் விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு கலந்து கொண்டார். தொடர்ந்து நெல்லை ஜவான்ஸ் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுபாஷ் ஸ்போர்ட்ஸ் அகடமி வாஞ்சிநாதனின் பேரன் வாஞ்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் நெல்லை ஜவான். நெல்லை ஜவான்ங்கிறது வந்து இந்தியன் ஆர்மி துணை இராணுவம் மற்ற எல்லாரோட சேர்ந்து ஒரு இயக்கமாக நட்டிருக்கோம். சேர்ந்து நடத்துகிற ஒரு இயக்கம் இது. லீவில் வர ஜவான்களும் இங்கே ரிட்டையர்ட் ஆன ஜவான்களும் சேர்ந்து வருஷத்தில் 4 தடவை வந்து ஏதாவது ஒரு இடத்துல பொது பணி சமூக சேவை ஆற்றுறதுக்குன்னு இருக்கிறோம். இன்றைக்கி என்னென்னா சேந்தி மரங்கிற இடத்துல வந்து மரம் நடுவிழா. இன்றைக்கி 22 இடத்துல வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடுறாங்க. அதில் நெல்லை ஜவானும் ஆற்றாங்கரை உரம் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி சேந்தமங்கலத்தில் வந்து இன்றைக்கி நெல்லை ஜவான் குரூப்னால 100 மரங்கள் வந்து நடப்படுகிறது. இதில் எங்கள் நெல்லை ஜவான் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 60 ஜவான்கள் வந்து இன்றைக்கி பங்கேற்றிருக்காங்க. எங்கள் கூட பங்காற்றுறதுக்காண்டி நெல்லை நேரு யோகேந்திரா மற்றும் தாளையத்தை சேர்ந்த சுபாஷ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அவங்க அனைவரும் சேர்ந்து எங்கள் கூட வந்து அதுபோக ஊர் பொதுமக்களும் சேர்ந்து எங்கூட ஒத்துழைப்பு கொடுத்து நடந்துகிட்ருக்காங்க. என்னோடய பெயர் செல்லப்பா. மீடியாவுக்கு முதற்கண் நெல்லை ஜவானுடைய சார்பில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் கூட ஒரு ஹாட்டான ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரும் உதவியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த நெல்லை ஜவான்ஸ் அது எப்படின்னா நெல்லை ஜவான்ஸில் வந்து எப்படின்னா எங்களுடைய ஃபோர்ஸஸ் எல்லாமே அதில் இருக்கிறாங்க. பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அது இல்லாமல் 3 சர்வீசஸ் நேவி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி அது இல்லாமல் எக்ஸர்விஸ்மேன் எல்லா எக்ஸர்விஸ்மேனும் இந்த நெல்லை ஜவான்ஸில் இருக்கிறாங்க. இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா முக்கியமான கவர்மெண்ட்டு இடங்களில் மரம் நடுறது, ஸ்கூலில் ஏதாவது அவங்களுக்கு மரம் நடுறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, அடுத்தப்பில் டாய்லெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நெல்லை ஜவான்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த கிராமத்தில் ஒரு இடத்த நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்த செலெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 100 மரங்களுக்கு மேலே இன்றைக்கி மரம் நடுவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் போக போக ஆகஸ்ட் 15 அதிகமான ப்ரோக்ராம் நெல்லை ஜவான்ஸுக்கு இருக்குது. அவங்க எல்லாமே பப்ளிக் ஒர்க்கில் எல்லாமே இன்வால்வ் இருக்காங்க. எல்லாமே விடுமுறையில் வந்து நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சோசியல் ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து இன்னும் போக போக இன்னும் மக்களுக்கு தேவையான அது மீடியா மூலமாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் நாங்கள் எந்த ஊர்களில் வந்து மக்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதை நெல்லை ஜவான்ஸ் மூலமாக எல்லாமே செய்துட்டு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு வணக்கம். தாமிரபரணி கரையை சுத்தம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் முயற்சி பண்ணியிருக்கிறோம். நெல்லை ஜவான்ஸோட டீமோட டைப் வச்சு அதுக்குண்டான ப்ரப்போசலை ரெடி பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக செட்டப் கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம். பார்த்துட்டு அவங்க தகவல் சொல்லுவோம். நன்றி. வாஞ்சிநாதரோட வாரிஸ் வாஞ்சிநாதர் வாஞ்சி கோபாலகிருஷ்ணன் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சி அவருடைய பேரன் தம்பி பேரன். என் பேர் வாஞ்சி கோபாலகிருஷ்ணன். நான் சங்கர்நகர் ஜெயந்திரா ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் யாழினி பொன்னம்மாள். நான் வந்து தாமரபரணி ஆற்று பக்கம் மரம் நடத்துக்கு வந்து வந்திருக்கேன். மரம் நட்டால் பசுமையாக இருக்கும், மழை பெய்யும், நல்ல நிழல்லாம் தரும். நெல்லை ஜவான்ஸ் மரம் நடுறாங்க.
பேர் வந்து ஃப்ராங்க்லின் ராஜா. நாங்கள் நெல்லை ஜான்ஸ் குரூப்லேருந்து மரம் நடுறதுக்காக வந்திருக்கோம். மரம் நடுறதுனால நல்லா பசுமையாகவும் இருக்கும், மழையை தரும், நிழலும் கிடைக்கும்.